என்னதான் நம்ம கோடி கோடியோ லட்ச லட்சமா கொடுத்து நம்ம வீடு வாங்கினாலோ கட்டினாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க அண்டு நம்ம வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டை பார்த்துட்டு வீடு பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கட்டிருக்கலாம், என்னதான் வந்து வீடு நல்லா இருந்தாலும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு கண்டிப்பா யாருமே சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீட்டை நீங்க வந்து வாங்கி அவங்களுக்கு அமைச்சிங்கன்னா அவங்க எந்த குறையும் கண்டிப்பா சொல்லவே முடியாதுங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு எல்லா ரூம்ஸும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ஒரு கிங்ஸ் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், கம்ஃபர்டபுளான கிச்சன் கம் டைனிங் ஹால், லிவிங் ஹால், கார் பார்க்கிங், அவுட்டர் பாத்ரூம், போர்வெல், எல்லா ஸ்பெசிலிட்டியோட இந்த வீடு இன்றைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டன் கம்ப்ளீட்டில் வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷோக்கில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனாக வந்து பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 34 அடி ரோடு பேஸவோ, 47 அடி நீளமாவோ, 3.66 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா G+1 டைப். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல், டார்க் சாண்டல், ப்ரௌன், லைட் ப்ரௌன், இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சைடில் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி கொடுத்து செம ஒரு கிராண்ட் ஃபினிஷில் வந்து செமையாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் டென்சில் பார்த்திங்கன்னா இந்த வீடோட சின்ன பால்கனி ஏரியா கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பர்கலா டிசைன் வந்து சூப்பராக நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வீடு மட்டுமே தனியாக தெரிகிற அளவுக்கு செமையான எலிவேஷனில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் மேட்சிங்காக ரெண்டு மெட்டல் கேட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட போர்டிகோ பார்க்கலாம். இந்த போர்டிகோ அளவு பார்த்திங்கன்னா 10x18x18. இந்த போர்டிகோக்கு வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி ஃபிரண்ட்ஸில் சரமிட்டே ஸ்லே பண்ணி கொடுத்துருங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃப்ளோருக்குலாமே செக்கு டைப்பில் LED பார்க்கிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்டிகோ தாண்டி நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சிட் அவுட் தாங்க. சிட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5x6.5 அடியில் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஷியஸ் ஏரியாவில் வந்து நம்ம அப்படியே இந்த வீட்டோட பேக் அண்ட் சைடு வந்தோம்னா இந்த வீட்டோட போர்வெல், வாட்டர் சப் என்ற இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்க்கலாங்க. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு தொய்கைகள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை தாராளமாக இதே அளவுக்கு ரெண்டாவது சுற்றிட்டு வர மாதிரி செட் பேக்கரே ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து சூப்பராக பாலிஷ் பண்ணி தேக்கு மட்டும் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக பேனல்ஸாக நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் ஸ்டிப்லைட்டை பயன்படுத்தி சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே ரைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாங்க. இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்திங்கன்னா 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லே வந்து லைட் சாண்டல் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோசி பென்சில் செராமல் டைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் கேட்ச் பண்ணி அதுக்கு நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃபால் சீலிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க டீ யூனிட் தாங்க. பார்க்குறதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்டில் வந்து WPC பேனல்ஸ் எல்லாமே பொருத்தி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்டர்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஸ்பாட் லைட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பொசிஷனோட செமையான ஃபினிஷிங்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீடோட பேக்கேஜ் அசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே ரைட் சைடில் இந்த வீட்டோட போர்வெல், வாட்டர் சம் அண்ட் இந்த வீட்டோட சின்ன துவக்கர்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்க்கலாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டேபிள் வந்து க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு டைனிங் ஹாலில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட பூஜரம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அது பார்த்துடலாம். இந்த வீடோட பூஜரம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் வாலில் கிழக்க பார்த்த மாதிரி ரெடிமேடாக உங்களுக்கு வந்து வித் டோரோட உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ஒரு சைட் வாலில் வந்து சின்னதாக ஒரு UPS டோர்ஸ் கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஹால் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச ஏரியா தாங்க, அதாவது கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x10, டைனிங் ஹால் வந்து 10x11 அடியில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பென்சிலை செராமிக் டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வெளிச்சிட்டு காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. ரெண்டு சைட் வால் வந்து பெருசு பெருசாக யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன் லேப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்க்க போகிறது டவுன்ஃபால் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த பெட்ரூமில் வெளிச்சிட்டம் காத்தோட்டம் நிறைக்கிறவங்க ரெண்டு சைட் வால்ல வந்து பெருசாக ரெண்டு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்க வால் பெயிண்டிங் அண்ட் டைல்ஸ் தாங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, ஃப்ளோர் கிளம்பே ஹெவியான க்ளோசி பென்சில் உங்களுக்கு வந்து அதே சேம் கலரில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சாண்டல் ப்ளஸ் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கப்பல் ஒர்க் மிரரோட உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர் தாங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்டர் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து வீடு கரையை முடிச்ச முன்னாடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபேன் மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பே மேட் பில்ஸில் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து, வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி பில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட டவுன்ஃபால் அமைச்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10x10. எல்லா ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வால்ஸில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து இந்த வீட்டை ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணு சைடு வால்லேயும் வந்து உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து லேப்பில் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. விழிச்சிட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்க சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர். இதெல்லாமே பிவிசி வெயிட்ல ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வர பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடு கரையை முடிச்ச பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபின்ஸில் வெட்டுவே டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்து, வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட டவுன்ஃபால் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த வீடியோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபோல் உங்களுக்கு வந்து நீட்டான கிராண்டட் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டியில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு முடியும் ஒன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய யூபிஎஸ் விண்டோ ஃபிக்ஸ்ட் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த வீடியோட ஓப்பன் பால்கனிக்கு அண்ட் இந்த வீடியோட ஓப்பன் டெரஸ் போயிடலாம். ரைட்டில் கட் பண்ணணும்னா இந்த வீடியோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாங்க. சேம் எல்லா பெட்ரூம் டோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x16, அதாவது இந்த பெட்ரூம் நமக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து வெளிச்சிட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ரெண்டு சைட் வால்லையும் வந்து பெருசாக ரெண்டு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மூணு சைட் வால்லே வந்து உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரொம்ப ஹைலைட் பண்ணுறக்கு இவங்க கொடுத்துருக்க வார்ட்ரோப் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாண்டல் ப்ளஸ் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அது நம்மளுக்கு வந்து மிரரோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்ல ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபேன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பே மேட் பில்ஸில் வெட்டிவேட் டைஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்து, வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பின்ஸில் செராமிக் டைஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரைய முடிச்ச பண்ணி எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் கொள்ளை வந்து நம்ம அப்படியே ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் அண்ட் பால்கனி போருக்கு நம்மளுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே நம்ம அப்படியே ரைட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். இந்த பால்கனி ஏரியாவில் வந்து பர்க்லர் டிசைனில் கொடுத்து அதில் நிறையா ஸ்போட்ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து செம்மையான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பர்க்லர் டிசைன் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட் பில்ஸில் வந்து வெட்டுவே டைல்ஸ் ஸ்லைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த
இங்க இருக்க ஸ்பேசிஸ் ஏரியால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தாராளமா ரெண்டு ரூம் எடுக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசா நமக்கு வந்து வரண்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியால இருந்து நம்ம மேல நம்ம டெரஸ் போறதுக்கு இங்க வந்து நமக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலமா நம்ம மேல ஏறி வந்தோம் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க நமக்கு ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பிளேஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் காண்டக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரப்பாண்டி பிரிவில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பிஏ ப்ரமோட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணவு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.